Good evening and namaskaram to all of you assembled here to remember Sangeetha Kalanidhi Natya Vidushi Srimati T. Balasaraswati. We are very happy to invite the important guests of this evening to the dais. I request the trustee of the Dr. V. Raghavan Center for Performing Arts, Sri R. Kalidas, patron Srimati Priyamvada Shankar, and managing trustee Srimati Nandini Ramani to accompany the guest, Dr. Vaijanti Mala Bhali, to the dais. She ascends the stage. She'll offer floral tributes to the portrait of Srimati T. Balasaraswati, assisted by Srimati Sushama Ranganathan, another trustee of the Dr. V. Raghavan Center. I now request all the participating dancers to please come over to the dais to offer floral tributes to the portrait of Srimati T. Balasaraswati. Now have a brief welcome by Srimati Nandini Ramani. Namaskaram, Sri Gurubhyo Namaha. Matchumuru iniya maalai poizhil anaivarum sandhikkirom. Dr. V. Raghavan Nigazhkalaigal Maiyathin Sharbaga engalathu potrudhalukkuriya நாட்டிய மேதை சங்கீத கலாநிதி சங்கீத கலா சிக்காமணி இசைப்பேரறிஞர் பத்மபூஷன் பத்ம விபூஷன் தேசிகோத்தமா டாக்டர் தஞ்சை பாலசரஸ்வதி அவர்களின் நூற்றாண்டின் தொடக்க விழா. அவருடைய பிறந்த நாள் வரும் மே மாதம் 13ஆம் தேதி நடக்கவிருக்கிறது. தொடக்க விழாவாக இன்று எங்களுடைய மையத்தில் 2 நாளாக நடந்து கொண்டிருக்கும் வைபவம். 2வது நாள் இன்று பதமஞ்சரி என்ற ஒரு தொகுப்பு, நாட்டிய தொகுப்பு. இந்த நிகழ்ச்சிக்கு அன்புடன் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எங்களை உற்சாகப்படுத்தும் அனைத்து ரசிகர்களுக்கும், நாட்டியாச்சாரியர், நாட்டிய விதுஷிகள், சங்கீத வாத்திய விதுஷிகள், அறிஞர்கள், மற்ற நாட்டிய கலைஞர்கள், இளம் கலைஞர்கள் அனைவருக்கும் முதல்ல எங்களுடைய நமஸ்காரங்களையும் சந்தோஷத்தையும். இந்த மையத்தின் ட்ரஸ்டியாக இருக்கும் ஸ்ரீ ஆர். காளிதாஸ் மற்றும் பேட்ரன் ஸ்ரீமதி பிரேம்பதா சங்கர் மற்றும் என்னுடைய சொந்த சார்பிலும்
அன்போடு கரம் குவிப்பி வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சிக்கு ரொம்ப ஒரு சீக்கிரம் வைத்தாமலே அமைந்தது. அம்மா டாக்டர் வைஜெயந்தி மலாபாலி அவர்கள் ஒரு மாபெரும் நாட்டிய விதுஷி, குறிப்பாக மற்றொரு மாபெரும் கலைஞரான சரித்திரம் படைத்த பாலம்மா அவர்களுடைய அன்புக்கு பாராட்டுதலுக்கு அதிகமாக பெற்றவர் என்ற முறையில் அவருடைய வரவு இன்று மாபெரும் சந்தோஷத்தை நம் அனைவருக்கும் தருகிறது. குறிப்பாக இன்று பங்கேற்கும் அனைத்து நாட்டிய கலைஞர்களுக்கும் அவர் வருவது மகா ஒரு பெரிய பெருமையாக கருதுகிறோம். அவரை பற்றி என்னெல்லாம் சொல்லலாம்? அழகின் வடிவம், நடிப்பின் சிகரம், ஞானத்தில், நாட்டிய விஷயத்தில், சங்கீத விஷயத்தில் மிக புகழ்ந்த ஒரு ஸ்தானத்தை பெற்றவர். மாபெரும் கலைஞர் சங்கீத கலாந்தி டி கே பட்டம்மாள் அவர்களுடைய பிரதம மாணவி. அவரே கச்சேரி செய்வார், பாட்டு கச்சேரி செய்வார். நாட்டிய திறமை பற்றி என்ன சொல்ல முடியும்? கலை உலகில் வெவ்வேறு பகுதிகளில் அவர் வாழ்ந்த போதிலும் அந்த திரைப்படத்தின் தாக்குதல் இல்லாமல் அந்த மாபெரும் கலைஞர் இசைப்பேரறிஞர் கிட்டப்பா பிள்ளை அவர்களுடைய பாணிக்கு ஒரு பெரும் சாதகியாக இருந்து கொண்டு அந்த கலையின் உன்னதத்தை அன்றிலிருந்து இன்று வரை கட்டி காக்கிறார் என்றால் அது வைஜெயந்தி அம்மாவை தான் சொல்ல வேண்டும். அவர் வந்து மேடையில் ஒரு ஸ்ரீராஜராஜேஸ்வரி பிடித்தால் நாம் எல்லாம் அங்கே போய்விடுவோம். அவளுடைய சந்நிதியில் நிற்பது போன்ற ஒரு சிலையை செதுக்கினது போல ஒரு அம்சம், அந்த ஒரு சாநித்தியம். எவ்வளவு முறை அழுக்காமல் மியூசிக் அகாடமியில் பார்த்திருக்கிறோம் அம்மா ஆடியது. கிட்டப்பா அவர்கள் நட்டுவாங்கம் செய்து என்ன அழகான ஊசி வைத்த ஜதிகள் அன்றிலிருந்து இன்று வரை அந்த அங்க சுத்தம் மாறாமல் அந்த பாணியில் உள்ள அநேக விஷயங்களை, குறிப்பாக சொல்ல போனால் மியூசிக் அகாடமியில் அவருடைய அநேக கச்சேரிகள் கூட்டங்கள் ஜெமினி ஹவுஸை தாண்டி நிற்கும். அந்த மாதிரி அவர் வந்து இறங்கிறதுக்கு முன்னாடி அங்கே ஜனங்கள் வெள்ளம் காத்து கொண்டிருக்கும். ஒரு அவருடைய ஒரு பார்வை கிடைக்காதா என்று காத்து கிடக்கும் ரசிகர்கள் கூட்டம். அப்பேற்பட்ட சதஸில் பாலம்மா அவர்களுடன் தொடர்ந்து கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு மேலாக பரதநாட்டிய நிகழ்ச்சி நடத்திய மூன்று பேரில் மிக பெருமை வாய்ந்தவர் அவரும். மூன்றாவது மற்றவர் கமலா லட்சுமண் அவர்கள் நம் அனைவருக்கும் தெரியும். அந்த நாளில் பரதநாட்டியம் என்றால் இவர்கள் மூன்று பேருடைய கச்சேரி தான் அகாடமியில் பிரதானமாக இருந்தது. அது மட்டுமல்ல, அகாடமியின் காலை நிகழ்ச்சிகள் நிரூபணங்களில் பங்கேற்கும் ஆர்வம் அம்மாவுடையது அளப்பரியது. இசைப்பேரறிஞர் கிட்டப்பா பிள்ளை அவர்களுடன் அவருடைய குரு சங்கீதத்துக்கு அவருடைய சகோதரர் சிவானந்தம் பிள்ளை அவரிடமும் அம்மா நிறைய உருப்படிகள் பாடம் பண்ணியிருக்கிறார். அவர்கள் மூவரும் சேர்ந்து என்னுடைய தந்தையார் டாக்டர் ராகவன் அவருடைய ஆலோசனைப்படி பழைய தஞ்சை உருப்படிகள் சிலவற்றை ஆடுவது விட அது பாடி அதில் என்ன அம்சங்கள் என்று சொல்ல வேண்டும் என்று அவருக்கு டாக்டர் ராகவன் அவர்களுக்கு ரொம்ப ஒரு ஈடுபாடு உண்டு. அப்பேற்பட்ட ஒரு காலை நிகழ்ச்சியில் அம்மா பாடி கிட்டப்பா அண்ணா அதுக்கு அடவுகள்லாம் தட்டி சிவானந்த அண்ணா வீணை வாசித்து மறக்க முடியுமா அந்த ஒரு அற்புதமான நிகழ்ச்சி? எப்படி பாலம்மாவின் சங்கீத கலாநிதி வருஷத்தில் ஒரு காலை நேர நிரூபணத்திற்கு அகாடமியின் மொத்த இருப்பிடமும் நிரம்பி இருந்ததோ அதை மாதிரி நிரம்பிய ஒரு பெரிய ஒரு மார்னிங் நிரூபணம் அது. இது போன்ற மறக்க முடியாத நிறைய விஷயங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். குறிப்பாக இந்த சென்டருடைய நெருக்கத்துக்கு அவர் ஒரு முக்கிய அம்சம் என்னென்றால் டாக்டர் ராகவன் அவர்களிடம் அவருக்கு அபரிமிதமான ஒரு அன்பும் பக்தியும். அவர் மட்டுமல்ல, டாக்டர் பாலி இருவரும் அடிக்கடி வந்து அவரிடம் சந்தித்து பேசி கொண்டிருப்பது
தேவையான பாடல்களுக்கு அர்த்தம் தெரிந்து கொள்வது, எப்பொழுது சென்னை வந்தாலும் வந்து ஒரு முறை பார்க்காமல் போக மாட்டார். அந்த மாதிரி ஒரு நெருங்கிய ஒரு நட்பை பாராட்டியவர். அந்த வகையில் இன்று அவர் இங்கே வருவது என்பது இந்த நிகழ்கலைகள் மையத்திற்கு மிக மிக பெருமையை தரும், சந்தோஷத்தை தரும் ஒரு விஷயம் என்று கூறிக்கொள்ள விரும்புகிறேன். முக்கியமாக நேற்று கூட ஒரு குறும்படம் காண்பித்ததில் வைஜெயந்தி மாலா அம்மா பேசியதை நீங்கள் உங்களில் நிறைய பேர் பார்த்திருக்கலாம். அந்த மாதிரி பாலா அம்மா அவர்களிடம் ரொம்ப பக்தியும் ரொம்ப பிரியமும் கொண்டவர். எந்த நிகழ்ச்சி மியூசிக் அகாடமியில் நடந்தாலும் அதற்கு ஒரு ரிஹர்சல் பார்த்தாலும் முதல்ல வந்து கிளாஸில் பாலம்மாவை பார்த்து நமஸ்காரம் பண்ணி அவரை வந்து பாருங்கன்னு கூப்பிட்டு, அந்த மாதிரி ஒரு வாழ்நாள் முழுது அவளோட ரொம்ப நெருங்கின ஒரு அன்பை பரிமாறி கொண்டவர் ஸ்ரீமதி வைஜெயந்தி மாலா அவர்கள். அவர் இன்று வந்து நம்ம எல்லோரையும் கௌரவப்படுத்தியது, இந்த நிகழ்ச்சிக்கு முத்தாய்ப்பு வைப்பது போல் அவருடைய ஒரு பாராட்டுதல்கள், அவருடைய ஒரு ட்ரிபியூட் டு த கிரேட் லெஜெண்ட் அப்படிங்கிறது ஒரு நாட்டிய சரித்திரத்தில் ஒரு பொன்னால் பொறிக்க வேண்டிய ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். ஏன்னா பாலம்மா பார்த்தவா இருக்கிறதே இப்போ ரொம்ப கம்மி. அதில் வைஜெயந்தி மாலா அம்மா வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துண்டு நம்மளை எல்லாரையும் உற்சாகப்படுத்துறது மட்டும் இல்லை, பாலம்மாவை பற்றி நினைவு கூர்ந்து பேசுகிறதுங்கிறது எவ்வளோ ஒரு கேட்குற வாழ்க்கையெல்லாம் ஒரு பாக்கியம்னு புரியும். அவரை ரொம்ப அன்போடு நான் வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு. நிகழ்ச்சியை துவக்கி வைக்கணும். பாலம்மாவை பற்றி பேசிட்டும் நாங்கள் ஒரு 12 பேர் ஒரு பதம் அஞ்சலியாக செலுத்துகிறோம். அதில் அவரால் எவ்வளோ முடியுமோ, அவர் இன்னொரு நிகழ்ச்சிக்கு போக வேண்டியிருக்கு, அதனால் இருந்து பார்த்து எங்களை ஆசீர்வதிக்கணும்னு அன்போடு வேண்டிண்டு, மற்றும் ஒரு முறை உங்கள் எல்லோருக்கும் நல்வரவு, டாக்டர் வைஜெயந்தி மாலா பாலி அவர்களுக்கு மனப்பூர்வமான நமஸ்காரங்களுடன் நல்வரவை தெரிவித்து கொண்டு அமைகிறேன். நமஸ்காரம். I now request Srimati Premada Shankar to honor Dr. Vaijanthi Mala Bali. We now request Dr. Vaijanthi Mala Bali to pay her tributes to Srimati T. Balasaraswati. Sri Andal Thiruvidaiyile Sharanam. Indru nadathi varum Dr. V. Raghavan Center for Performing Arts avargal மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சியை நடத்தி வருகிறார்கள். இது ஒரு சாதாரண நிகழ்ச்சி இல்லை, மிகப்பெரிய அபாரமான நிகழ்ச்சி. ஏனென்றால் இது ஒரு சாதாரண ஒரு பெண்மணியோ நாட்டியமணியோ அவர்களை பற்றி கொண்டாடும் ஒரு நிகழ்ச்சி அல்ல, ஒரு பிறவி, தனி பிறவி, ஒரு தெய்வ பிறவின்னே சொல்லலாம். அதுதான் பாலசரஸ்வதி. அந்த தெய்வ பிறவி பாலசரஸ்வதியுடைய நூற்றாண்டு விழாவை மிக சிறப்பாக நடத்தி கொண்டு வருகிறார்கள் நந்தினி ரமணி, பிரியமதா, காளிதாஸ், இன்னும் மற்றவர்கள் எல்லாரும் சேர்ந்து. இது மிக எல்லோருமே பெருமைப்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, மகிழ்ச்சி பெறக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. ஏனென்றால் பாலம்மாவை பற்றி பேசணும் என்றால் கொஞ்சம் சில வார்த்தைகளில் பேச முடியாது. ஏனென்றால் அவர் ஒரு கடல் போன்ற ஒரு பொக்கிஷம். அந்த கடல் போன்ற பொக்கிஷத்தை பற்றி நாம் என்ன பேச முடியும் சொல்லுங்கள். அவர்கள் என்னதான் செய்யவில்லை,
பரதநாட்டியத்துக்காக அவர்கள் ஒரு தொண்டு செய்து இருக்கிறது நமக்கெல்லாம் ஒரு பெரிய பாடம். பரதநாட்டியத்துடைய மேன்மையும் அந்த கௌரவத்தையும் அந்த தெய்வத்தன்மையும் எவ்வளோ அழகாக காப்பாற்றி கொண்டு வந்தார். அவர்களுடைய ஸ்டேஜ் பர்சனாலிட்டி இருக்கட்டும், ஸ்டேஜ் ப்ரெசன்ஸ் இருக்கட்டும், அவர்கள் அழகான அந்த அங்க சுத்தம் இருக்கட்டும், அவர்களுடைய ஒவ்வொரு அபிநயமும் எடுத்து காட்டினால், ஒவ்வொரு ரசமும் எடுத்து காட்டினால் ஒரு உணர்ச்சி மனதில் ஏற்படக்கூடிய உணர்ச்சியை அவர் கொண்டு வருவார். அந்த உணர்ச்சியை காட்ட வேண்டுமே என்று செய்ய வந்தார். அது தன்னால் எப்படி வர முடியுமோ, அந்த சமயத்தில் எப்படி அதை செய்யணுமோ அதை நன்றாக அறிந்து புரிந்து கொண்டு அதை ஆழமாக அதை நினைத்து கொண்டு அவர் அதை அனுபவித்து அவர் அதை செய்து காட்டுவார். அவருடைய மேன்மை என்னென்றால், இப்பொழுது ஸ்ருங்கார ரசம், ஸ்ருங்கார ரசத்தை எடுத்துக்கொண்டால் ஆஹா, பாலம்மா செய்கிற அந்த ஸ்ருங்கார ரசத்தை பார்த்தால் எவ்வளவு கம்பீரமாக, எவ்வளவு கௌரவமாக, அழகாக அந்த உணர்ச்சிகளை எடுத்து காட்டுவார்கள். அதில் கொஞ்சமாவது ஏதாவது சொல்வார்களே, இஃப் ஐ மே சே ஸோ, இல்லை ஈவன் அ லிட்டில் பிட் ஆஃப் சீப் ஆர் வல்கர், ஆஸ் யூனோ ஐ கேனாட் மென்ஷன் எனி திங் மோர், பட் அப்சல்யூட்லி நில், அந்த மாதிரியே கிடையாது. ஏதோ ஒரு இன்னொரு உலகத்துக்கு அவர்கள் எல்லோரையும் அழைத்து கொண்டு போயிடுவார்கள். அந்த உலகத்திலேயே நாம் சுற்றி கொண்டு இருப்போம். அந்த உலகத்தையே நாம் இன்னும் பார்த்து கொண்டு இங்கேயே இருக்கலாமே அப்படின்னு தோணும். பாலம்மாவுடைய அற்புதமான ஒரு அபிநயம் மட்டுமல்ல, அவர்கள் எப்பேற்பட்ட ஒரு பாடகி, என்ன குரல்! அவர்கள் நின்று பாடினால் அந்த பாட்டை கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அவ்வளவு இனிமையான ஒரு சாரீரம், அந்த சாரீரத்துக்கு தக்க பாவம், அதுதான் ஒவ்வொரு நாட்டியமணியும் படிக்க வேண்டும். சங்கீதம் இருந்தால்தான் நாட்டியம், சங்கீதத்திற்கு நாட்டியம் தேவையில்லை, ஆனால் நாட்டியத்திற்கு சங்கீதம் ரொம்ப தேவை. ஆதலால் அப்படிப்பட்ட ஒரு பெரிய மகான், அவர் மகான்தான், அந்த மாதிரி பிறவி இனிமே நமக்கு கிடைக்காது. இவாள்லாம் அங்கேருந்து வந்தவங்க, இங்கே வந்து நமக்கு இந்த பாக்கியம் எப்பேற்பட்ட பாக்கியம், நாமெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு தந்தார்களே, ஆஹா எவ்வளவு நாம் நன்றி செலுத்த வேண்டும், எவ்வளவு நாங்கள் நாம் கற்றுக்கொண்டு அவர்கள் போல் இருக்க வேண்டும் என்று நாம் நினைக்க வேண்டும். ஒரு தரம் லக்ஷ்மியும் ரொம்ப நல்லா ஆடிக்கொண்டிருந்தாள், அவருடைய பெண், பாலம்மாவுடைய பெண் லக்ஷ்மி. லக்ஷ்மியுடைய ரெண்டு நாட்டிய நிகழ்ச்சியை எப்படியாவது மும்பையில், அப்பொழுது நான் மும்பையில் இருக்கும்போது எப்படியாவது செய்ய வேண்டும் என்று நினைத்து ரெண்டு சபா அவர்களோடு பேசி லக்ஷ்மியுடைய ப்ரோக்ராமை ஏற்பாடு செய்தேன். அப்பொழுது பாலம்மா கிட்ட போய் சொன்னேன் இதை பற்றி. பாலம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்புறம் எல்லாரும் பாம்பேக்கு வந்தாங்க. அப்போது லக்ஷ்மியுடைய ப்ரோக்ராம் மிக நன்றாக நடந்தது, ரொம்ப நல்லா ஆடினாள் லக்ஷ்மி, நல்ல பாராட்டு, நல்ல பேர், ரொம்ப நல்லா இருந்தது. பாலம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் அவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டேன். வீட்டுக்கு கூப்பிட்டு அப்போது அவ்வளவு நிலைமை நல்லா இருக்கவில்லை பாலம்மாவுக்கு. இருந்தாலும் நான் ரொம்ப பத்தியமாக சாப்பிடுவேம்மா, அது அதெல்லாம் சாப்பிடுமா, இல்லைம்மா ரொம்ப ஜாகிரதை, உங்களுக்காக நான் ஸ்பெஷலாக பண்ணியிருக்கேன், இதை நீங்கள் சாப்பிடுங்கம்மா அப்படின்னு நான் கேட்டுக்கொண்டேன். ரொம்ப சந்தோஷப்பட்டு சாப்பிட்டாங்க அவங்களும் லக்ஷ்மியும். நாங்கள் மூணு பேரும் பேசிகிட்டு இருந்தோம். நல்லாயிருக்கு ப்ரோக்ராம், ரொம்ப இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நீ பண்ணியம்மா, ரொம்ப எனக்கு சந்தோஷம். ஒரு கஷ்டமே அம்மா, உங்களுக்கு என்ன பண்ணாலும் அது கம்மி தான், உங்களுக்கு எது பண்ணாலும் அது வந்து குறைச்சல் தான்,
அதான் ஒன்றும் பண்ணலம்மா, எனக்கு இங்கே லக்ஷ்மி ஆடணும், நீங்கள் இங்கே வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன், அது நிறைவேறிடுச்சு அப்படின்னு சரின்னு சொல்லி அவங்க கிளம்பும்போது ஒன்று சொன்னாங்க எனக்கு, பரமா நீ பரதநாட்டியத்தை நன்னா வச்சுட்டுருக்க, நன்னா ஆடுற, அந்த தெய்வீகத்தை நன்னா எடுத்து காட்டுற, ஸ்பிரிச்சுவலாக இருக்குது, அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியை விடாதே, அதை அப்படியே வச்சுக்கோ அப்படின்னு சொன்னது அப்படியே சரஸ்வதி அம்மாள் அம்பாள் சொல்கிற மாதிரியே இருந்தது தாயார். அந்த ஆசீர்வாதத்தை எப்போதும் என் கூடவே இருக்கும், அதுதான் என்னை காப்பாற்றுறது. இப்பெரியவர் சுவாமி தாயாருடைய ஆசீர்வாதம், பாலமா போன்ற ஒரு தெய்வீக பிறவி இந்த மாதிரி எனக்கு ஆசீர்வாதம் பண்ணத்த என் வாழ்க்கை பூரா நான் மறக்க மாட்டேன். நான் அதையே கண்டினியூ பண்ணி என்னால் முடிந்தவரை இருக்கும் நான் அதை செய்த விரும்புகிறேன். அது பாக்கியெல்லாம் இறைவனுடைய எப்படி அவர் என்னை விடுறாரோ தெரியாது, ஆனால் என்னை கூப்பிட்டு என்னை அழைச்சி இப்படி பேச வைக்கிறதுக்கு நான் நந்தினிக்கு உங்களுக்கெல்லாம் என்னுடைய மகிழ்ச்சியும் நன்றியும் தெரிவித்து கொண்டு எல்லோருக்கும் என்னுடைய நமஸ்காரம். We now request Dr. Vaijayanti Mala Bali to honor all the senior dancers from disciplines other than that of Srimati Bala with a small memento from this center in recognition of their participation in this event. Inviting the senior dancers, Srimati Jayanti Subramaniam. ஸ்ரீமதி நித்ய கல்யாணி வைத்தியநாதன், ஸ்ரீமதி பார்வதி ரவி கண்டசாலா, ஸ்ரீமதி ஊர்மிளா சத்யநாராயணா, ஸ்ரீமதி ஷைலஜா, ஸ்ரீ ஏ லக்ஷ்மணசுவாமி, ஸ்ரீமதி பிரியா முரளி, ஸ்ரீமதி உமா பி ரமேஷ், We at the center take a moment to offer a thanks to the team of dancers who have been helping around with various errands. This major event has gone through a smooth process due to the kind and gracious support of some of these younger colleagues in the dance field. Their ready response to associate in this event means a lot to the center. Each one of them have been very special to Nandini Akka personally, and she thanks each one of them immensely on behalf of the center. I request Dr. Vaijayanti Mala Bali to honor all these dancers who have been assisting in the two-day event. Myself, Srimati Roja Kannan, who was the MC on both the days. Srimati Srilata Vinod, who read out the messages last evening.
Srimati Padma Lakshmi Suresh, who was in charge of stage management. Srimati Divya Sena Haribabu, who took charge of the seating arrangements. Srimati Supriya Ravikumar, senior teacher, who has come from Trichy to be of help at the center. Kumari Sukirti Ranganathan, who gave stage assistance on both the days. We would also like to honor a few important colleagues on the technical and stage arrangements. Sri Sendil of Surang Audio Studio. Sri Tirupati of Surang Videos. Sri Venkatesh of Bharati Vidya Bhavan, who was in charge of lights and mic. Manohar of KV Stills. Venkatesh is here. And Sri Krishna of Aharya Dresses. Srimati Nandini Ramani will now deliver a brief vote of thanks. மதிப்பிற்குரிய டாக்டர் வைஜெயந்தி மேலா அம்மா அவர்களுக்கு மனமார்ந்த சந்தோஷத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைய நிகழ்ச்சிக்கு வந்து கலந்துட்டு எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணி பாலம்மாவை பற்றி ரொம்ப வசதியாக பேசி அது ஒன்றும் அதிசயமே இல்லை. ஏன்னா அவர் எல்லா இடத்துலையும் பாலம்மாவை பற்றி ரொம்ப அற்புதமான உரைகள்லாம் கொடுத்துருக்கார். நேற்று கூட நீங்கள் பார்த்தேன் அதை அந்த படத்தில். அவர் வந்து கலந்துனது மட்டும் இல்லை, கொஞ்ச நேரம் அந்த நாட்டியத்துக்கும் இருந்துட்டு பார்த்துட்டு போகிறேன்னு சொல்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அவருக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன், சந்தோஷத்தை தெரிவிச்சுக்கிறேன், நமஸ்காரங்களை அர்ப்பணிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் ஆடக்கூடிய அனைத்து கலைஞர்கள் பிரியம்பதாவுக்கும் எனக்கும் நிறைய இளைய வயதில் கலைஞர்கள் எங்களோட இன்றைக்கி ரொம்ப அன்போடு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறா. அவள் ஒத்தொத்தருக்கும் என்னுடைய நன்றியும் சந்தோஷத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். அந்த மாதிரி இந்த டீம் மெம்பர்ஸ், நான் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி பண்ணுறேன்னு 8 மாதம் முன்னாடி சொன்னதுலேருந்து எந்த இன்னைக்கு சொன்னாலும் இன்றைக்கி வந்து என்னென்ன பண்ணலாங்கிறதெல்லாம் பிளான் பண்ணி என்னுடைய முக்கியமான குறிக்கோள் என்னென்னா இதில் நிறைய கலைஞர்கள் சேர்ந்துக்கணும். பல சம்பிரதாயங்களில் இருக்கிறவளும் ஆடணும், ஏதாவது ஒரு விதத்தில் இதில் ஒரு சர்வீஸ் பண்ணணும், அவளுடைய பங்கு இருக்கணுங்கிறது எனக்கு ரொம்ப ஆசை. அந்த விதத்தில் என்னுடைய இளைய சகோதரிகள் எல்லாரும் இதில் சேர்ந்துட்டுருக்கா இன்றைக்கி. அவள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் சந்தோஷத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். மேடையிலும் மற்ற இடத்துலையும் உதவின அனைத்து டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ், குறிப்பாக நேற்றுக்கு படம் தொகுத்து கொடுத்த சுரங் ஸ்டூடியோஸ், அவள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. அவையில் இப்பொழுதுதான் ஸ்ரீ கே ராமையா அவர்கள் நேற்றவரை மரியாதை பண்ணினோம். அவர் வந்திருக்கார். மூத்த அறிஞர் விஏகே ரங்கராவ் அவர்கள் இருக்கார். டைரக்டர் பவன் அவா நேத்திக்கு இந்த ஹாலை நமக்கு ஃப்ரீயாக கொடுத்துருந்தார் டாக்டர் ராகவன் சென்டருக்கு. எஸ்டர்டே ஐ அக்னாலேஜ் மிஸ்டர் ராமசுவாமி, டுடே ஹிஸ் ஹியர். வி ஆர் வெரி கிரேட்ஃபுல் டு ஹிம். வந்திருந்து 2 நாளும் உற்சாகப்படுத்தினேன். இன்னைக்கு காலையில் நடந்த ஸ்மிருதி லஹரி வேவ்ஸ் ஆஃப் மெமரிஸ், அதுக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ண, அதுவும் இன்டர்நேஷ்னல் லெவல்லேருந்து வந்திருந்த ஸ்காலர்ஸ் டாக்டர் அவந்தி, இங்கே நம்ம ஊர்லேருந்து டாக்டர் கௌரி, என்னுடைய அன்பு மாணவியும் ஒரு உலக புகழ்பெற்ற ஒரு ஸ்காலருமான டாக்டர் சாஸ்கியா கெர்சன்பும், விதுஷி உன்னதமான ஒரு கலைஞர் ஸ்ரீமதி சாருமதி ராமச்சந்திரன், இவர்களோட மிகவும் சந்தோஷமான விஷயம் டாக்டர் மாதவி, ஹெச்ஓடி டான்ஸ் அண்ட் மியூசிக் டிபார்ட்மெண்ட், தஞ்சை பல்கலைக்கழகம். தஞ்சையிலேருந்து அந்த மண்ணை ரெப்ரசன்ட் பண்ணி அவர் வந்து ரொம்ப அருமையாக
பாரம்பரிய குடும்பத்தைச் சேர்ந்தவர். அவர் வந்து ரொம்ப அழகாக கருத்தில் பேசினார். பல விஷயங்கள் அங்கே பாலம்மாவின் மல்டி ஃபேசட்டட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஹர் டான்ஸ் அண்ட் அதர் திங்ஸ் வேர் டிஸ்கஸ்ட். ஆஷிஷ் கோக்கர் கேவ் அஸ் அன் இன்சைட் இன் டு ஹிஸ் ஃபாதர்ஸ் ஆர்கைவ்ஸ் விச் கண்டெய்ன்ட் சம் மெட்டீரியல் பிரீஃப்லி ஃபார் தி ஆடியன்ஸ் டு சீ ஆன் பாலா அண்ட் ஹர் டான்ஸ் ஆக்டிவிட்டீஸ் டியூரிங் தி பாஸ்ட் இயர்ஸ். இதெல்லாம் ஒரு அருமையான ஒரு தொகுப்பாக நிகழ்ந்து நடந்ததுக்கு நிகழ்கலைகள் மையம் யார் பேரில் இயங்குறதோ எங்கள் எல்லாருக்கும் ஆதி குரு என்னுடைய தந்தையார் டாக்டர் ராகவன் அவருடைய ஒரு அபார கருணை தவிர வேறு எதுவும் சொல்ல முடியாது. அவர் இந்த கலைக்காக அவ்வளோ பாடுபட்டவர். இன்றைக்கி நாம் பேசிக்கொண்டிருக்கிற பாலம்மா வைஜெயந்தி மலா அம்மா எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு பெருந்தூணாக விளங்கியவர். அவருடைய ஒரு வழிநடத்துறதில் தான் இந்த மையத்துடைய காரியங்கள் எல்லாமே எடுத்த காரியம் யாவினும் வெற்றின்னு சொல்கிற மாதிரி அவருடைய ஒரு அனுகிரகத்தால் தான் நடந்துட்டுருக்கு, அதில் சந்தேகமே கிடையாது. அதுக்கும் மேலே பரதத்துவத்தை பற்றி நம்ம என்ன சொல்ல முடியும்? எல்லாம் வல்ல தியாகேச பெருமான் நாங்கள் அனைவரும் வணங்கும். எங்கள் தந்தையாருடைய சொந்த ஊர் திருவாரூர். அந்த தியாகேச பெருமானுடைய அருள் இல்லாமல் எதுவுமே கிடையாது. முகத்தை காட்டி தேகம் முழுமையும் காட்டாத அப்பேற்பட்ட ஒரு எம்பாடிமெண்ட் ஆஃப் சாக்ரிஃபைஸ். அந்த ஈஸ்வர அனுகிரகம் இல்லைன்னா எந்த காரியம் நடக்கும்? இந்த கலையே அவரை சேர்ந்தது. அதனால் இத்தனை ஒரு பெருமைகளோடு நிகழ்ந்த நிகழ்ச்சிக்கு ரொம்ப ஆதரவளித்து நேற்றைக்கும் நல்ல ஒரு ஆடியன்ஸ் இருந்தது. இன்றைக்கும் அதை மாதிரி எல்லோரும் நிறைய பேர் ஆவலாக வந்திருக்கா. எல்லாருக்கும் என்னுடைய நமஸ்காரங்களையும் சந்தோஷத்தையும் ஹிருதயபூர்வமாக தெரிவிச்சுக்கிறேன். என் சகோதரர் ஸ்ரீ காளிதாஸ் மற்றும் என் சகோதரி ஸ்ரீமதி பிரேமதா சங்கர் ஆகியோரின் சார்பாகவும் மற்றும் என் குடும்பத்தினர் இங்கே வந்திருக்கிறார்கள் அவர் அனைவரின் சார்பாகவும் உங்கள் எல்லோருக்கும் வைஜெயந்தி மாலா அம்மாவுக்கும் மற்றும் ஒரு முறை என்னுடைய நன்றி வணக்கங்கள். நிகழ்ச்சிக்கு போவதற்கு முன் ஸ்ரீ வி வி ரமணி அவர்களை கௌரவப்படுத்துகிறோம். இந்த மேடை அலங்காரம் செய்பவர் ஒரு நல்ல கலைஞர், அவரும் எழுத்தாளர். அவரை மேடைக்கு அழைக்கிறோம். அம்மா கையால் அவருக்கு ஒரு சின்ன மொமெண்டோ. அதற்கு பிறகு நாட்டிய நிகழ்ச்சி தொடரும். I now request the guests to take their seats and the program will commence shortly. We now move on to the dance homage, Padamanjari, celebrating the centenary year beginning of Srimati Bala, renowned as the Queen of Abhinaya by an assembly of veterans and senior exponents of Bharatanatyam from different Natya Sampradaya who have been associated with this center in the past years and continue their respect and warmth towards the center. Srimati Priyambada Shankar, a student of Srimati T. Bala Saraswati at her school under the auspices of the Music Academy Madras from the year 1951, will present a padam which is unique in Srimati Bala school as it is sung in the ragam Madhyamavati set by Srimati Bala's mother and a fine musician herself, Srimati T. Jayammal. En Palli Kondiraya, an interesting episode attached to her defining this composition in Madhyamavati, as narrated to Srimati Priyambada by Srimati Bala, describes how Srimati Jayammal was drawn to the singing of a beggar woman who sang it in this raga as she was roaming in a market area in the old town of Madras. Srimati Jayammal, who was there to buy vegetables, wandered along with the beggar woman, finally bringing her home and giving her food and clothes. She grasped the tune from her and gave it a final shape. Jayammal felt so moved by the slow-paced, calm, soothing strains of Madhyamavati raga, so apt to worship the magnificent reclining Sri Ranganatha of Sri Rangam, giving a unique dimension to the content of the padam. The padam describes the Rama avataram wherein the devotee wanders on the different reasons for the Lord who lies in the reclining posture. Jayammal
ensured that Srimati Bala performed this melody to embellish it with her abhinaya in the apt mood of the padam. We present Srimati Priyamvada Shankar in En Palli Kondiraya. Oh, wow.
Recorded music that you just listened contains the famous singer who accompanied Srimati Bala Saraswati and also Premada and Nandini until his last days. Kanchipuram Sri C.P. Nyanasundaram. His voice is the main voice. Accompanying him is Sri K. Ramaya, who was then a vocal accompanist for Bala's orchestra, who was honored yesterday by the center. And on Mridangam is Kanchipuram G. Ekambaram. The line of percussionist who came from Kanchipuram only accompanied the Bala school. This was via the earlier Nettavangam accompaniment, Kanchipuram Yellappa, who introduced a series of percussionists for Bala Saraswati's orchestra. That was a fixed practice. So Nandini had Bala singing 5 padams during her arangetram. And out of eagerness for sharing that joy of listening to Bala's voice, and myself, Nandini, wanting to recall those days with Bala, trying to repeat Mm-hmm.
Thank you.
ஸ்ரீமதி சுஷ்மா ரங்கநாதன், டாட்டர் அண்ட் பிரைம் டிசைபிள் ஆஃப் ஸ்ரீமதி நந்தினி ரமணி, ஹேஸ் ஹேட் த ஃபார்ச்சூன் ஆஃப் பீயிங் ட்ரெயின்ட் பை ஸ்ரீமதி பாலாஸ் க்ளோஸ் அசோசியேட் நட்டுவனார் ஸ்ரீ கே கணேசன், ஹூ ஆல்சோ கண்டக்டட் ஹர் அரங்கேற்றம் இந்த இயர் 1987 ஜஸ்ட் பிஃபோர் ஹிஸ் பாசிங் அவே. Sushama has also learnt with her aunt Srimati Priyambata Shankar and Sri K Ramaya for many years now. She will be presenting another favorite piece of Srimati Bala which she has learnt from her mother, Padari Varugudu in Kamboji Ragam and Roopaka Thalam. Is an emotional piece revolving around the Nayika who longs for her beloved Lord Subramanya at Thanigai Hill. The orchestra members accompanying the dancers this evening will be Sri Venkatakrishnan on the Nattuvangam, Srimati Chitrambari Krishnakumar on the vocal, Sri Vedakrishna Ram on the Mridangam, and Sri Iswar Ramakrishnan on the violin. பதவி வருகு தூருகுதின்னவி பதிக்குது வகை சொல்லடி பதவி வருகு பழனியே
Srimati Jayanti Subramaniam, a senior exponent from Adayar Sri K. Lakshmanan's and Srimati Kalanidhi Narayanan's styles, is a director of Kala Darshana School and is a renowned performer, teacher and choreographer who has taken part in the works of this centre. We welcome her to perform yet another unique piece handled by Srimati Bala in her own exquisite style. Jayanti has taken up Valapudacha in Varali Ragam and Misra Chaputalam. Jayanti Subramaniam.
ಇದಿಗೋ ವಾಗುವ ಕಿಟೇ
Srimati Parvati Ravi Ghantasala, a senior disciple of Srimati Krishnakumari Narendran, is a director of Kala Pradarshini and is well known for her group productions. Parvati trained with Srimati Nandini Ramani for the padam Yella Arumaigalum, Ganam Krishnayar in Todi Ragam and Adi Talam. Mm-hmm.
எல்லா அருமைகளும் எல்லா பெருமைகளும் எல்லாம் தெரிந்த துறை கேவல் போதனை செய்தாளோ எல்லா அருமைகளும் எல்லாம் பெருமைகளும் எல்லாம் தெரிந்த துறை கேவல் போதனை செய்தாளோ எல்லா அருமைகளும் எல்லா பெருமைகளும் போதனை செய்தாளோ எல்லா அருமைகளும் எல்லா பெருமைகளும் எல்லாம் தெரிந்த துறை கேவல் போதனை செய்தாளோ எல்லா அருமைகளும் எல்லா பெருமைகளும் எல்லாம் தெரிந்த துறை கேவல் பல்லாக்கு சகலமும் பாக்கியமும் தான் போடுத்து அன்புடனே பணி செய்து வைக்கும் நோலரடி பல்லாக்கு சகலமும் பாக்கியமும் தான் போடுத்து அன்புடனே பணி வீடையே செய்து வைக்கும் லோலரடி பல்லாக்கு சகலமும் பாக்கியமும் தான் போடுத்து அன்புடனே பணி செய்து வைக்கும் லோலரடி பல்லாக்கு சகலமும் பாக்கியமும் தான் கோடுத்து அன்புடனே பணியை செய்து வைக்கும் லோலரடி நல்ல கிரீடம் தரித்தார் நல்ல கிரீடம் நல்ல கிரீடம் தரித்த மரசிங்கேந்திரநாதனருளிய பிரதாபராமராஜனுக்கு நல்ல கிரீடம் தரித்த மரசிங்கேந்திரநாதனருளிய பரமராஜனுக்கு எல்லா அருமைகளும் எல்லா பெருமைகளும் எல்லாம் தெரிந்த துறை கேவல் போதனை செய்தாளோ நாள் முதலாயிது வரையில் கட்டிந்தொரு வாதை சொன்ன அது இல்லையே என்னை கங்கணம் கட்டின நாள் முதலாயிது வரையில் கட்டிந்தொரு வாதை சொன்ன அது இல்லையே ஒரு வார்த்தை சொன்ன அது இல்லையே என்னை கங்கணம் கட்டின நாள் முதலாயிது வரையில் கடிந்தொரு வார்த்தை சொன்ன அது இல்லையே எங்கே இருந்தாலும் அவனை நினைந்தூரு தலையில் கேஷன் கேழு நானடி
மலையில் கேசன் கேழுதே நானடி என் கணவன் இணையும் தன்னை செய்தாளோ